டேஸ்ட் தி டெய்லி. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் வழங்கும் விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். எல்லாருக்கும் நீ இப்படியே ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கியப்பா, உனக்கு யாரு எந்த காலத்துல போய் உனக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு கேட்டவங்க கிட்ட எனக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த கடவுள் தான் இப்ப எனக்கு டான்ஸ் மாஸ்டரும் ஆக்டரும் டிரெக்டருமான லாரன்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா பாலா ரொம்ப இமோஷனலா ஷேர் பண்ணிருக்கிற வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, பாலா நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத பத்தி தெரியும். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆட்டோவுமே வாங்கி கொடுத்திருந்தாரு. அதை பிரசன்ட் பண்ணும்போது கூட, இந்த ஆட்டோவை நான் மட்டும் வாங்கி கொடுக்கல, இதுக்கு கோ ஸ்பான்சரா இருந்து எனக்கு ஒரு துணையா நின்னதே லாரன்ஸ் மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் மாஸ்டரும் பாலாவும் சேர்ந்துதான் அந்த ஆட்டோவை பிரசன்ட் பண்ணிருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோவுமே நம்ம பார்த்திருந்திருப்போம். சோ பாலா பண்ற நிறைய உதவிகள் பார்த்து லாரன்ஸ் மாஸ்டர் ரீசெண்டா ஒரு டான்ஸ் ஷோல ஜட்ஜா இருந்த போது அவர் பல விஷயங்களை பாலாவை பத்தி ஷேர் பண்ணிருந்தாரு. பாலாவை நான் ஹீரோவா அறிமுகமாக்குவ, டிரெக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ கதை இருந்தா பாலாவுக்காக கொண்டு வாங்க, நான் அவரை ஹீரோவா அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு ரொம்பவே பெருமையா பேசியிருந்தாரு. ஏன்னா பாலா வந்து ஹீரோ ஆனாதான் நாளைக்கு இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யறதுக்கு அவரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ரொம்ப பெருமையா வந்து பாலாவுக்கு ஆதரவா ஷேர் பண்ணிருந்தாரு இல்லையா. அந்த வீடியோ பார்த்துதான் நிகழ்ச்சி அடைஞ்சு இப்ப பாலாவே ரியாக்ட் பண்ணிருந்திருக்காரு. லாரன்ஸ் மாஸ்டர் என்னை பத்தி ரொம்பவே பெருமையா பேசியிருந்திருக்காரு, என்ன ஹீரோவா அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அது எல்லாத்துக்குமே அவருடைய பெருந்தன்மை மட்டும்தான் காரணம் அப்படின்னும், என்னை ஹீரோவா அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னதுனாலேயே நான் பெருசா சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தேன், எனக்கு இன்னும் நிறைய டொனேஷன்ஸ் அண்ட் நிறைய பேருக்கிட்ட இருந்து உதவி வந்தா ஃபர்தரா உதவி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் மட்டும் ஹீரோவாகி அதில் இன்னும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னும் கேபிஒய் பாலா ரொம்பவே பெருமையாக பேசியிருந்தாரு. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்படியே உதவி செஞ்சுட்டே இருக்கியே, உனக்கு எப்போ என்னெல்லாம் உதவி தேவைப்படுமோ அந்த சமயத்தில் உனக்கு யார் உதவி செய்வாப்பா அப்படின்னு கேட்டவங்க கிட்ட கடவுள் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு தான் பதில் அளிச்சிருந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னோட கடவுள் லாரன்ஸ் மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக ஷேர் பண்ணியிருந்திருக்காரு லாரன்ஸ் மாஸ்டரை பற்றி. இந்த வீடியோ தான் இப்போ சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. லாரன்ஸ் மாஸ்டர் பற்றியும் அதே மாதிரி பாலா பண்ணுற அந்த உதவிகள் பற்றியும் உங்களுடைய ரியாக்ஷன் என்ன, உங்களுக்கு கேபிஒய் பாலாவை எவ்வளோ பிடிக்கும், அவர் இன்கேஸ் ஹீரோ ஆனார் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்சோட இணைஞ்சிருங்க. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் வழங்கும் விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.